வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட டைட்டில் வந்து கேரட் கேசரி எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். சரிங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரும்புச்சாறுன்ற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துச்சேருங்க. சரிங்க, இப்ப வந்து இந்த கேரட் கேசரி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி கேரட்டை சின்ன சின்ன பீஸா வந்து அரிஞ்சி மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு ஜூஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அதை வந்து நம்ம மில்கோட சேர்த்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இது மாதிரி வந்து கேரட்டை வந்து நல்லா துருவி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் கடாயை சூடு பண்ணிட்டு அதில் வந்து நான் ஒரு 1.5 கிளாஸ் வந்து ரவாவை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த ரவாவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது பொன்னிறமாக கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுத்துங்க. இப்போ நம்ம இதை வேற ஒரு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆற வச்சிடலாம், ரொம்ப வறுத்துடாதீங்க. ரவாவை லைட்டாக வறுத்துக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் நான் வறுத்துட்டு பண்ணுறேன். சரிங்க, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1.5 கிளாஸ் ரவா போட்டுங்க, அதுக்கு வந்து 3 கிளாஸ் இல்லை 3.5 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கூட இந்த ஜூஸ் வந்து நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்க, அதையும் இது கூட வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வறுத்து வச்சுக்கிற ரவாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ 1.5 கிளாஸ் ரவா நான் எடுத்துக்கிட்டேங்க, அதுக்கு 1 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நெய் அதில் சேர்த்துக்குங்க. இதை 1 or 2 டைம்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வச்சிருக்க முந்திரி பாதாம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா 1 or 2 டைம்ஸ் கலந்து விட்டுங்க. இது மாதிரி தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வைங்க. ஆற வச்ச பிறகு நம்ம கேக் மாதிரி வெட்டிக்கலாங்க. இப்போ இது மாதிரி கேசரி வந்து பீஸ் பண்ணி கேக் மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி இருந்த அந்த கேசரியோட அந்த கேரட்டோட துகள் இருந்தது இல்லைங்க, அதை வந்து மில்க்ல இது மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது கூட சர்க்கரை ஆட் பண்ணிட்டு முந்திரி திராட்சையும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து மில்க் ஷேக் மாதிரி இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே கேரட்டை வச்சு ஒரு கேரட் கேசரியும் கேரட் மில்க் ஷேக்கும் பண்ணிடலாங்க. இது வந்து சின்ன குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்க, இந்த வீடு இப்போ வந்து இந்த ஆரோக்கியமான கேரட் கேசரியும் கேரட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுதுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரும்பு சாறுன்ற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க ஓகே थैंक यू